What shall it profit a man if he shall gain the whole world and lose his soul? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? He that had got Jesus had got life. இயேசுவை உடையவன் ஜீவனை உடையவனாயிருக்கிறான். He that had not Jesus had not life, but the wrath of God abideth on him. இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், தேவ கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். These songs come to you from the depth of our hearts. இந்த பாடல்கள் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களிடத்திற்கு வருகின்றன. Many years ago our hearts were dark. பல வருடங்களுக்கு முன்பு எங்கள் இதயங்கள் இருளாக இருந்தன. We were without God and we had no peace and hope. நாங்கள் தேவனற்றவர்களாகவும் சமாதானம் இல்லாதவர்களாகவும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் இருந்தோம். We were on the road to death. நாங்கள் மரணத்தின் பாதையில் சென்று கொண்டிருந்தோம். But one day the Lord Jesus Christ came across our way and he changed our lives. ஆனால் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் சென்ற வழியில் எங்களை சந்தித்து எங்கள் ஜீவிகளை மாற்றினார். Eternal life is freely available for everybody. நித்திய ஜீவன் எல்லாரும் இலவசமாக பெறக்கூடியதாக இருக்கிறது. God calls you for healing, salvation, redemption and eternal life. தேவன் நீங்கள் சரீர சுகம், ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம மீட்பு, நித்திய ஜீவன் அடைவதற்காக உங்களை அழைக்கிறார். He calls you individually. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாக அழைக்கிறார். Have you got peace or shanti in your heart? உங்களுக்கு இதயத்தில் சாந்தி அல்லது சமாதானம் இருக்கிறதா? Are you worried about your karma? உங்கள் கர்மங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? Come to God. He calls you. தேவனிடம் வாருங்கள். அவர் உங்களை அழைக்கிறார். Every line in these songs convey to you a deep message for this hour which has been revealed by God in this wilderness life. இந்த பாடலிலுள்ள ஒவ்வொரு வரியும் தேவனை நடத்தி வருகிற இந்த வனாந்திர ஜீவியத்தில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த மணி நேரத்துக்குரிய ஒரு ஆழமான செய்தியை உங்களுக்கு கூறுகிறது. So as we come to a close, we commit your lives into the hands of God. ஆகவே பாடலின் முடிவரும் நேரத்தில் உங்கள் ஜீவங்களை நாங்கள் தேவனுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். Let us pray. ஜெபம் செய்வோம். Our Father, our King, எங்கள் பிதாவே, எங்கள் ராஜாவே, Creator of heaven and earth and sea and everything that is therein. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகரே. We come to you asking for thy blessings for all who hear these soul stirring songs. பரவசம் மூட்டும் பாடல்களை கேட்கிற எல்லாருக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் அருளுமாறு நாங்கள் கேட்கிறோம். May the spirit of the Lord touch their bodies and heal them. தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் சரீரங்களை தொட்டு அவர்கள் சுகமளிப்பாராக. And perform miracles in their lives. அவர்கள் ஜீவனில் அற்புதங்களை நிகழ்த்துவாராக. And cast every demonic forces and break every witchcraft as they hear the last verse of the song being sung now. இப்போது பாடப்படும் பாடலின் கடைசி சரத்தை அவர்கள் கேட்கும்போது எல்லா பிசாசின் சக்திகளும் எல்லா பில்லி சூனியங்களும் உடைபட்டு My precious Father and God, thank you for hearing the prayer of this son. என் அருமை பிதாவே, தேவனே, உம்முடைய குமாரனுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. We ask all these things in the wonderful name of Christ Jesus. இவையாவும் கிறிஸ்து இயேசுவின் அற்புதமான நாமத்திலே கேட்கிறோம்.